com.java.basics ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் ஸ்வாப்பிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் அது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மைனஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு நம்பரை ஸ்வாப் பண்ண போகிறோம் இன்ட் இப்போ எஸ்எஸ்எல்சி மார்க் 915 கொடுத்துட்றோம் இன்ட் ஹெச்எஸ்சி மார்க் அப்படின்னு கொடுத்து அதை 430 அப்படின்னு கொடுத்துறோம் இதை நார்மல் அப்ரோச்சில் நம்ம ஸ்வாப் பண்ணுறது டெம்ப் வச்சு பண்ணுறது நமக்கு தெரியும் நமக்கு இப்போ கோல் வந்து தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு வேரியபிள் வச்சே இந்த ரெண்டு கண்டெய்னர் இந்த ரெண்டு வேரியபிள்ங்கிறது இந்த ரெண்டு கண்டெய்னர் இந்த ரெண்டு கண்டெய்னரை வச்சே எப்படி வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள் நம்ம எப்படி ஸ்வேர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கணும்னா நமக்கு இருக்கிற க்ளூவே இங்கே க்ளூ எழுதி வச்சுக்கணும் ஷுட் நாட் யூஸ் தேர்ட் வேரியபிள்ங்கிற க்ளூவிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டுறது அப்போ இருக்கிற ரெண்டு வேரியபிள் இருக்கிற ரெண்டு வேரியபிளுமே இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்குது அப்போ இன்டீஜரை வச்சு இன்டீஜர் டேட்டா டைப்பில் இந்த ரெண்டு வேரியபிளில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிறதான் கிடச்சிருக்கிற க்ளூ அதை வச்சுட்டு எஸ்எஸ்எல்சி மார்க் ஈக்குவல்ஸ் டு எஸ்எஸ்எல்சி மார்க் ப்ளஸ் ஹெச்எஸ்சி மார்க் அப்படின்னு கொடுத்துடலாம் இப்போ இதை ஆட் பண்ணும்போது 950 ப்ளஸ் 430 நமக்கு கிடச்சிரும் அதோட வேல்யூ 1080 கிடச்சிரும் இப்போது என்னோடய எஸ்எஸ்எல்சி மார்க்குங்கிற கண்டெய்னரில் 1380 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது அவ்வளோதான் இப்போது என்னோடய ஹெச்எஸ்சி மார்க்கை என்னோடய ஹெச்எஸ்சியில் 430 இருக்குது எஸ்எஸ்எல்சியில் 1380 இருக்குது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டால் ஹெச்எஸ்சி மார்க் மாறிடும் அதான் பண்ண போகிறேன் எஸ்எஸ்எல்சி மார்க் மைனஸ் ஹெச்எஸ்சி மார்க் அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல இப்போது ஏதாவது இது ஹெச்எஸ்சி மார்க்குங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 1380 மைனஸ் 430 அப்படின்னு இருக்கும் அப்போ அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும் திரும்பவும் எஸ்எஸ்எல்சி மார்க் ஈக்குவல்ஸ் டு எஸ்எஸ்எல்சி மார்க் மைனஸ் ஹெச்எஸ்சி மார்க் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ எஸ்எஸ்எல்சி மார்க் எவ்வளவு 1380 மைனஸ் 950 எஸ்எஸ்எல்சி மார்க் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கிடச்சோம் இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணியாச்சு ஸ்வாப் பண்ணதை பிரிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம சிஸ் அவுட் மை எஸ்எஸ்எல்சி மார்க்கிஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் ப்ளஸ் கொடுத்து எஸ்எஸ்எல்சி மார்க் பிரிண்ட் பண்ணுறேன் ஹெச்எஸ்சி மார்க் அப்படின்னு கொடுத்து ஹெச்எஸ்சி மார்க்கை பிரிண்ட் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம் சரியாக வந்துடுச்சு அவ்வளோ